என்னாச்சு? தங்கா, தங்கா கொஞ்சம் சீக்கிரமா. என்னாச்சு? கார் வந்த சத்தமே கேக்குறீங்க. ஏன் இப்படி இருக்கா? ஐயோ என்னடா, என்ன ஆச்சுடா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன ராஜா? சீக்கிரமா தண்ணி கொண்டா. ராஜா என்ன பாச்சு? நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா. நல்ல வேலைக்கு கண்டு கழிஞ்சது. இந்த நிலையில உன் வீட்டுக்கு திரும்பி வந்ததே நம்ம அதிர்ஷ்டம். இத பாரு, நீ பேர் எடுத்துக்கப்பா. அவன் இப்ப சொன்னதை நம்புறீங்களா? கேட்டதெல்லாம் நம்புற சுபாவம் எனக்கு இல்லையனு உனக்கு தெரியும். பொய் சொல்ல மாட்டானே. பாத்தியா, உன் முகம் எப்படி வெளுத்து போச்சு? நாம கிறிஸ்துவங்கடா. கழுத்துல ஒரு சிலுவையை கட்டிக்கன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன். இதோ இந்த தீங்களே போட்டுக்க. நமக்கு கவசம் சிலுவைடா, அத நீ மறந்தே போயிட்டே. அதனால தான் அதை இதையும் பார்த்து பயந்துட்டேன். இந்தா இது இப்பவே கோத்து கட்டிக்க. அம்மா உனக்கு எப்பவும் நல்லதான் சொல்லுவா. பொறுத்துக்க. போதும், எல்லா பாபங்களில் இருந்தும் காப்பாற்றி விடுவாயே பரமபாதம். பரிசுத்த உள்ளத்துடன் தொழும் மானுடர்க்கு துணையாயிருந்து நிழலாயிருந்து ஆதரித்து அபயம் அருளும் பிதாவே.
எனக்கு மன அமைதியே இல்ல. இயேசுபிரான் ரட்சிப்பாரா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த. ஏன் மன அமைதி இல்ல? ராஜா நேற்று ராத்திரி வீட்டுக்கு வர்ற வழியில எதையோ பார்த்து பயந்திருப்பான் போல இருக்கு. ஃபாதர் தான் ஏதாவது பரிகாரம் பண்ணணும். அவ்வளவுதானே, பயப்படாதீங்க. நான் புனித நீர் கொடுக்கறேன், அதை அவன் முகத்துல கொஞ்சம் தெளிச்சுட்டு மீதிய பங்களாவை சுத்தி தெளியுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு வந்து இயேசுபிரான மனதார பிரார்த்தனை செய்யுங்க. ஆகட்டும், நான் வர்றேன் ஃபாதர். இயேசுபிரான் ரட்சிப்பானாக. விவரமா சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நம்பிக்கையே இல்லடா. லீலாவை நான் என் கண்ணால பார்த்தேன்டா, அதுக்குள்ள மறைச்சு போயிட்டா. இது லீலாடா? ஆமா, 10வது நினைவு நாள். இத பேர் இல்ல, பேப்பர் கிழிஞ்சிருக்கு, தேதி இல்ல. இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்தா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குடா? இந்த போட்டோ பார்த்தா தெரியல, இது லீலா தான். நான் சந்திச்சது 10 வருஷத்துக்கு முன்பு இறந்து போன பொண்ணு. ஓ ஜீசஸ்.